हेलो स्टूडेंट्स वेलकम टू श्रीमैक्स चैनल இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட்ல சாப்டர் 1ல எக்சர்சைஸ் 1.4ல थर्ड सम பார்க்க போறோம் क्वेश्चन என்னன்னு பாருங்க ए केमिस्ट हैज वन सॉल्यूशन व्हिच इज 50% ऑफ एसिड एंड अनदर सॉल्यूशन व्हिच इज 25% ஆஃப் एसिड और केमिस्ट வந்து ரெண்டு சொல்யூஷன் வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல வந்து 50% एसिड கண்டென்ட் இருக்கு செகண்ட் சொல்யூஷன்ல வந்து 25% एसिड கண்டென்ட் இருக்கு how much each should be mixed सो रेम एवलो पर्संटेज मिक्स पड़ा नम्बर वो 10 लिटर्स ऑफ 40 पर्संटेज ऑफ एसिड सॉल्यूशन कमार इत रेम एवलो पर्संटेज मिक्स पड़ा नमुक 10 लिटर सॉल्यूशन कौन 40 पर्संट एसिड कंटेंट मारे 40 पर्संट एसिड कंटेंट मारे सॉल्यूशन कौन अब एतने पर्संटेज वो रेल्यूशन नम्बर मिक्स पड़नों केटा सो इतना नम फाइंड पड़ोम एव्लो पर्संटेज सॉल्यूशन वो एव्लो पर्संटेज सॉल्यूशन अब कैपिटो फाइंड पड़ो अब वो नम्बर वेरियबल असैन पड़ा लेट द नंबर ऑफ लिटर्स ऑफ सॉल्यूशन यूज्ड इन 50 पर्संटेज ऑफ एसिड सो 50 पर्संटेज ऑफ एसिड एतना लिटर एड़को अब एक्स नम असैन पड़ी करें नम फाइंड पड़पो एक्स लिटर्स अदमारी सेकंड सॉल्यूशन 25% एसिड कंटेंट सॉल्यूशन एव्लो y लिटर्स नम असैन पड़ा नंबर ऑफ लिटर्स ऑफ सॉल्यूशन यूज्ड इन 25% एसिड वो y लिटर्स असैन पड़ा इक्वेशन फॉर्म पड़ा सेंटेंस कुत्तरकांगन पारेंगे इक्वेशन कन्वर्ट पड़ा टोटल वंदु 10 लिटर्स वो नम्बर मेक पड़नों टोटल एतने लिटर्स ऑफ सॉल्यूशन वो नम्बर एतने लिटर्स ऑफ सॉल्यूशन वो फाइनल नम्बर कौन पाती 10 लिटर्स वो एक्स लिटर्स वाई लिटर्स एड पड़ा नम्बर टोटल 10 लिटर वो कौन सो फर्स्ट सॉल्यूशन एक्स लिटर सेकंड सॉल्यूशन वाई लिटर रेडू आड पड़ा नम्बर टोटल 10 लिटर्स कौन सो ईक्वेशन कन्वेट पड़िटे அடுத்து இப்போ ஆசிட் கண்டென்ட் வந்து எவ்வளவு இருக்குன்னு பாருங்க இதுல வந்து 50% ஆஃப் ஆசிட் கண்டென்ட் சோ 50% சோ சொல்யூஷன் x ல இருந்து 50% ஆஃப் ஆசிட் கண்டென்ட் சொல்யூஷன் y ல இருந்து 25% ஆஃப் ஆசிட் கண்டென்ட் இது ரெண்டையும் நம்ம mix பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து எவ்வளவு கிடைக்கும் ஆசிட் கண்டென்ட் 40% ஆஃப் 10 லிட்டர்ஸ் வந்து கிடைக்கும் சோ எத்தனை லிட்டர்ஸ்னு நமக்கு தெரியாது இந்த ரெண்டுக்குமே எவ்வளவு லிட்டர்ஸ் எடுக்க போறோம்னு தெரியாது அதனால x லிட்டர்ஸ் y லிட்டர்ஸ்னு கொடுத்திருக்கேன் ஆனா எனக்கு ஃபைனல் ஆன்சர்ல வந்து ஃபைனல் மிக்சர்ல வந்து 10 லிட்டர்ஸ் எனக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியும் அதனால நான் இங்க வந்து 10 னு போட்டுட்டேன் சோ நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்யூஷன்ல இருந்து x லிட்டர் எடுக்கறேன் அதுல 50% வந்து இருக்கு ஆசிட் இருக்கு சோ x 50% ஆஃப் x அதனால 50 into x னு போடுறேன் 50% into x இப்ப செகண்ட் சொல்யூஷன்ல இருந்து நான் y லிட்டர்ஸ் எடுக்கறேன் சோ அது வந்து 25% ஆஃப் y சோ 25% into y ஈக்குவல் டு இது ரெண்டையும் mix பண்ணா எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னா 40% ஆஃப் ஆசிட் in 10 லிட்டர்ஸ் சோ 40% into 10 சோ அப்ப இதான் செகண்ட் ஈக்குவேஷன் இப்ப இத சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் 50% ஓட x மல்டிப்ளை பண்ணுங்க சோ 50/100 into x சோ 25/100 into y இந்த பக்கம் 40% இருக்குல்ல 40/100 into 10 சிம்பிளிஃபை பண்ணும்போது இது வந்து 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் இது 1 டைம் 4 டைம் போறதுனால 2x + y / 4 = 4 னு கிடைக்கும் சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் 4 னு கிடைக்குது இப்போ இங்க கீழ டினோமினேட்டர்ல இருக்க 4 வந்து நான் இந்த சைடு கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் ரைட் ஹேண்ட் சைடு பண்ணோம்னா 4 4s are 16 ஆயிடும் சோ அப்ப இந்த ஃபிராக்ஷன் எடுத்தாச்சு நமக்கு நார்மல் ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு 2x + y = 16 இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு என்ன இருந்தது x + y = 10 அது வந்து சிம்பிளிஃபைட் ஆ ஃபார்ம்ல இருக்குதுனால எதுமே பண்ணவேனா அதை அப்படியே வெச்சுக்கலாம் இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் இப்போ இத மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல எப்படி எழுதுவோம் ax = b அப்படின்றது தான் மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்ம் இல்லையா சோ a-ன்றது என்ன கோஎஃபிஷியன்ட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனா இதுதான் x + y ஈக்குவல் டு 10 இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இப்போ இதில இருந்து கோஎஃபிஷியன்ட்ஸ் எடுங்க a அப்படின்றது வந்து இதோட கோஎஃபிஷியன்ட்ஸ் xy உடைய கோஎஃபிஷியன்ட் சோ 1 1
first equation la second equation la coefficient 2 1 apperama x abindrathu vandu variables x y b indrathu vandu constant 10 16 eludiyaachu ipo nama enna kandupidikkanum cramer's rule la delta value kandupidikkanum delta value vandu not equal to 0 ah irundha cramer's rule vandu apply panna mudiyum delta indrathu enna determinant of a da so appo the determinant of a vandu eludhikalam product of the diagonals edunga 1 1s are 1 2 1s are 2 nadula subtraction symbol potukonga so answer vandu minus 1 so zero kediyadu இப்ப நம்ம அடுத்து ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் டெல்டா எக்ஸ் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வேரியபிள் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு காலத்தில் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு காலத்தில் கான்ஸ்டன்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இந்த ரிமைனிங் ஆசிட்டை செல்கியாச்சு இப்போ இதோட டிட்டர்மெண்ட் கண்டுபிடிங்க 10 ones are 10 16 ones are 16 நடுவில் சப்ராக்ஷன் சிம்பிள் ஸோ மைனஸ் சிக்ஸ் ஸோ டெல்டா எக்ஸ் வேல்யூ கிடச்சிச்சு அப்புறம் டெல்டா ஒய் வேல்யூ டெல்டா ஒய்னா செகண்ட் வேல்யூ இல்லையா செகண்ட் வேல்யூனா இந்த செகண்ட் காலத்தில் கான்ஸ்டன்ட் சப்ஸ்டியூட் பண்ணணும் இந்த கான்ஸ்டன்ட் எடுத்துகிட்டு செகண்ட் காலத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டோ வந்து ஃபஸ்ட் காலம் ஆசிட்டஸ் எழுதிடணும் ஸோ இப்போ இதோட டிட்டர்மெண்ட் வந்து 116 are 16 10 2s are 20 நடுவில் சப்ராக்ஷன் சிம்பிள் மைனஸ் 4 இப்போ கிராமர்ஸுடைய ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கோங்க எக்ஸ் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் வேல்யூக்கு டெல்டா எக்ஸ் பை டெல்டா டெல்டா எக்ஸ் வேல்யூ வந்து மைனஸ் சிக்ஸு டெல்டா வேல்யூ மைனஸ் 1 ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் ஸோ ஆன்சர் வந்து 6 வருது அப்புறம் ஒய்க்கு வந்து ஃபார்முலா டெல்டா ஒய் பை டெல்டா கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் மைனஸ் 4 மைனஸ் 1 ஸோ ஆன்சர் வந்து 4 இப்போது எக்ஸ்ன்றது என்ன ஃபஸ்ட்டு சொல்யூஷனுடைய லிட்டர்ஸு செகண்ட் சொல்யூஷனோட லிட்டர்ஸ் வந்து ஒய் ஸோ ஃபஸ்ட்டு சொல்யூஷன்லேருந்து எத்தனை லிட்டர்ஸ் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வி ஹவ் டு மிக்ஸ் 6 லிட்டர்ஸ் ஆஃப் 50% ஆசிட் இதுதான் ஃபஸ்ட்டு சொல்யூஷன் ஃபஸ்ட்டு சொல்யூஷன்லேருந்து 6 லிட்டர்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணணும் செகண்ட் சொல்யூஷன்லேருந்து 4 லிட்டர்ஸ் எடுத்து மிக்ஸ் பண்ணணும் 4 லிட்டர்ஸ் இன் 25% ஆசிட் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து ஃபைனலாக அவங்க கேட்ட மாதிரி 10 லிட்டர்ஸ் ஆஃப் 40% ஆஃப் ஆசிட் சொல்யூஷன் கிடைக்கும் தட்ஸ் ஆல் திஸ் சம் தேங்க்யூ